அன்பான பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் இறை ஆசீர்களையும் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட காலமாக கருத்தரங்குகளில் உங்களை சந்திக்க முடியவில்லை. இந்த பயங்கரமான சூழ்நிலைகளில் வகுப்புகளோ கருத்தரங்குகளோ நடத்த முடியாதிருக்கிறது. இருந்தாலும் உங்களை பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துகிற நோக்கிலே வினா பத்திரங்களை தொகுத்து உங்களுடைய வைபர் குழுவிலே அனுப்பி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை பலர் படித்திருப்பீர்கள், அதை செய்திருப்பீர்கள். அதன் பகுதி ஒன்று பல்வேறு வினாக்களுக்குரிய விடைகளை மீண்டும் அந்த வைபர் குழுவிலே உங்களுக்கு அனுப்ப இருக்கிறேன். ஆனால் பகுதி ரெண்டுக்குரிய வினாக்களை சற்று ஆராய்ந்து அவற்றுக்குரிய விடைகளை விளங்கப்படுத்துவதற்காக இந்த முறையை நான் கையாளுகிறேன். இது உங்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறேன். முதலாவது தேர்ச்சி பகுதி ரெண்டு வினாக்களை நீங்கள் எடுக்கிற பொழுது என்னுடைய இந்த புத்தகத்தை உங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் அந்த வினாக்களுக்கு விடைகளை அளிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வினாப்பத்திர முறை அமைப்பு வினாக்கள், கட்டுரை வினாக்கள். இந்த அமைப்பு வினாக்களிலே இரண்டு வினாக்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். மூன்று வினாக்கள் வெறும், இரண்டு வினாக்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். கட்டுரை வினாக்களிலே நான்கு வினாக்கள் வெறும், அதிலே மூன்று வினாக்கள் நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே அதன் அடிப்படையில் இங்கே நான் கட்டாயமாக செய்ய வேண்டிய வினாக்களையே தொகுத்திருக்கிறேன். ஏனெனில் தேர்ச்சி தேர்ச்சியாக தொகுப்பதனால் அதிக வினாக்களை போடுவது சிரமமாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவது தேர்ச்சியிலே அமைப்பு வினாவை பற்றி இப்பொழுது பார்க்கிற பொழுது அமைப்பு வினா ஒன்று, அது ஐந்து வினாக்களை உள்ளடக்கி இருக்கிறது. முதலாவது வினா, நாகரிகத்திற்கும் பண்பாட்டுக்கும் இடையிலான வேற்றுமைகளை தருக. இதை நீங்கள் வடிவாக படித்திருப்பீர்கள். நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, அந்த வரைவிலக்கணமே பெரிய ஒரு வேறுபாடாக இருக்கும். அதே வேளையிலே நாங்கள் பார்க்கலாம், அந்த புத்தகத்திலே நீங்கள் ஐந்தாவது கேள்வியை படிக்கிற பொழுது பண்பாடு பெரும்பாலும் அகவயமானதாயும் நாகரிகம் அகவயமும் புறவயமுமானதாகவும் இருக்கும். பண்பாடு ஒரு சமூகம் உலகுடனும் சக மனிதருடனும் தாம் வாழ்வதற்காக அமைத்துக் கொள்ளும் நம்பிக்கை, விழுமியங்கள், பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், கலை போன்றவற்றின் பகிர்வு முறையை குறிக்கிறது. ஆனால் நாகரிகம் பல நகரங்கள், பல சமூக வகுப்பினர், அரசாங்கம் போன்ற பகுதிகளை கொண்ட ஒரு பெரிய சமுதாயமாக காணப்படுகிறது. பண்பாடு நாகரிகத்தின் ஒரு அம்சம் என்று சொல்லலாம். அதே வேளையில பண்பாடு நாகரிகத்திலும் பார்க்க கூடுதலான ஆன்மீக தன்மையை வலியுறுத்த நாகரிகம் தேர்ந்த திறன் பொருளுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது. அதே வேளையில் நாகரிகம் நகர்ப்புற மக்களுடைய வாழ்வை பிரதிபலிக்க பண்பாடு கிராமப்புற மக்களுடைய வாழ்வை பிரதிபலிப்பதாக அமைகிறது. ஆகவே பிள்ளைகளே, இதை நீங்கள் இந்த புத்தகத்தினுடைய உதவியோடு உங்களுக்கு ஏற்ற விதத்திலே நான்கு விடைகள், அதாவது நான்கு பகுதிகளையாவது அந்த விடையிலே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் நான்கு தருக என்றுதான் உங்களுடைய அமைப்பு வினா அமைந்திருக்கும். இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புகிறேன். இரண்டாவது, ஜூத நாகரிகத்திலே செல்வாக்கு செலுத்திய மொசப்பத்தேமிய நாகரிகத்தினுடைய கூறுகள். இதை நீங்கள் ஆரம்பத்திலே படித்திருக்கிறீர்கள். பல பரீட்சைகளிலேயும் நீங்கள் இந்த கேள்விக்கு விடையளித்திருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும், ஜூத நாகரிகம் என்பது ஒரு தனிப்பட்ட நாகரிகம் அல்ல, ஒரு கலப்பு நாகரிகம். ஆகவே இந்த ஜூத நாகரிகத்துக்குள்ளே மொசப்பத்தேமிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், இன்னும் அசீரிய பெபிலோனிய பாரசிய நாகரிகங்களுடைய தாக்கங்கள் இருக்கிறது. பின்னர் கிரேக்க ரோமை நாகரிகங்களுடைய தாக்கங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் ஒவ்வொரு நாகரிகத்தினுடைய தாக்கமும் சேர்ந்துதான் ஜூத நாகரிகம் தொகுக்கப்படுகிறது. ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த மொசப்பத்தேமிய நாகரிகத்தினுடைய தாக்கம் மிகவும் மிகவும் முக்கியமானது. ஆகவே அதனுடைய தாக்கங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒன்று, மரணத்தின் பின் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை. இரண்டாவது, தீயாவிய விரட்டுதல். மூன்றாவது, நீதி நிர்வாக முறைகள், நாணயங்களின் பயன்பாடு, ஓரிரு கொள்கை, பல சமய பின்னணியிலே வாழ்ந்த மக்கள், கனவுகளுக்கு பொருள் கூறல், இப்படியான விடயங்கள் மொசப்பத்தேமிய நாகரிகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டவை. ஆகவே இந்த புத்தகத்தின் உதவியோடு நீங்கள் அதற்கு விடை எழுதி கொள்ளலாம். மூன்றாவது கேள்வி, கிறிஸ்தவ நாகரிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஜூத நாகரிகத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆரம்பத்திலே ஜெருசலேம் திருச்சங்கம் உருவாக்கப்பட்டதுக்குரிய காரணம் கூட ஜூதர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவம் ஜூதத்தினுடைய கிளைமதம். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஜூத
சமூகத்திலே வாழ்ந்து ஜூதர்களுக்கு தன்னுடைய போதனைகளை எல்லாம் வழங்கிய இயேசு அதன் அடிப்படையிலே ஒரு புதிய நெறியை, அதாவது புதிய நெறியை என்று சொல்லுகிற பொழுது விரை ஆட்சியை உருவாக்குவதற்கு பல முயற்சிகளை அவர் எடுக்கிறார். ஆகவே அந்த விதத்திலே கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஜூதத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகவே அதில் இருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ நாகரிகத்திலே பெரும் செல்வாக்கு ஜூத நாகரிகத்திலே இருக்கிறது. ஒரே கடவுள் நம்பிக்கை, உடன்படிக்கை வாழ்வு, எபிரிய விவிலிய நூல்கள், ஜூத சமய சடங்குகள், விழாக்கள், பலிகள், ஜூத சட்டங்கள், இவை வந்து ஜூத நாகரிகத்தில், அதாவது கிறிஸ்தவ நாகரிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஜூத நாகரிகம் என்று நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த புத்தகத்தில் நீங்கள் 13வது கேள்வியை பார்க்கலாம். மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்பு செய்த பல நாகரிகங்களில் மிகச்சிறந்த நாகரிகம் கிரேக்க நாகரிகம் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே இந்த 4வது கேள்வியை பார்க்கிற பொழுது கிரேக்க நாகரிகம் எவ்வாறு கிறிஸ்தவ நாகரிகத்திலே தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அங்கே 4 முக்கியமான விடையாவது நீங்கள் எழுத வேண்டும். 1, திருவிவிலியத்தில் கிரேக்க மொழியினுடைய தாக்கம். அதான் நாங்கள் செத்து போஜின் சொல்றோம் போது தெரியும். எபிரிய மொழியில் இருந்த விவிலிய நூல்களை 70 பேர் சேர்ந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கிறார்கள். ஆகவே அது ஒரு 1வது. 2வது, கிரேக்க கட்டடக்கலைகள், சிற்பக்கலைகள், கிரேக்க மெய்யலின் தாக்கம். ஏனெனில் அறிவியலுக்கு வித்திட்டது கிரேக்க நாகரிகம் என்று நாம் சொல்லுகிறோம். வாழ்க்கை முறைகள், அறிவியல், கலை, இலக்கியமும், நாடகமும், இப்படியான விடயங்கள் கிரேக்க நாகரிகத்தில் இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தவையாக கருதப்படுகிறது. இப்படி 4 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். 5வது கேள்வி, ரோமை நாகரிகத்தினுடைய சிறப்பம்சங்கள். எங்களுக்கு தெரியும், மெசபடேமிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், இன்னும் அசீரிய, பெபிலோனிய, பாரசீக நாகரிகங்கள், கிரேக்க நாகரிகங்களைப் போல கடைசியாக நாம் ரோமை நாகரிகத்தை பற்றி பார்க்குறோம். இந்த ரோமை நாகரிகம் அதில் சிறப்பான பண்புகளை பார்க்குற பொழுது லத்தீன் மக்களினுடைய வதிவிடமாகவும் வாணிப மையமாகவும் ரோமை இருந்தது. அது மிக முக்கியமான ஒரு பண்பு. ரோமிற்கு அடித்தளமிட்டவர்களான ரோமுலஸ் மற்றும் அவரது முன்னோர்கள் கிரேக்க நாட்டில் இருந்து போர் காரணமாக குடியேறியவர்கள். ஆகவே அந்த கிரேக்க நிலைகள் முழுவதையும் அவர்கள் கொண்டிருந்தார். மக்களிடம் காணப்பட்ட ஆதிக்க தன்மையும் மற்ற மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படியெடுப்புகளும் அடைந்த வெற்றிகளுமே ரோம் பரந்த பேரரசாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதே வேளையில இந்த ரோம் சாம்ராஜ்யம் பரவி இருக்கிற பொழுது, ஜூதையாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற பொழுது அங்கே இயேசு பிறக்கிறார். இயேசு வளர்ந்து தன்னுடைய போதனைகளை, உரையாட்சியை எங்கும் பரப்புகிறார். அதை தொடர்ந்து கிறிஸ்தவம் அங்கே உருவாகிறது. ஆகவே இந்த ரோமை நாகரிகம் கிறிஸ்தவ நாகரிகத்திலே ஒரு முக்கியமான நாகரிகம். இந்த அமைப்பு வினாக்கள் நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இந்த அமைப்பு வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் 1, 2, 3, 4 என்று குறிப்பாக எழுதினால் போதுமானது. ஆகவே அங்கே 4 தருக, 4 தரவுகள் தருக என்றுதான் அவர்கள் இந்த கேள்வியிலே கேட்பார்கள். ஆகவே இது 1வது அமைப்பு வினாவுக்குரிய விடைகளாக இருக்கிறது. 2வது, இந்த அமைப்பு வினாங்கள் நாங்கள் பார்க்கிற பொழுது இது தேர்ச்சி 1 இருப்பதனால் மீண்டும் மீண்டும் தேர்ச்சி 1க்குள்ளே கேள்விகளை அமைக்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் 1வது கேள்வி, கிரேக்க மொழியின் சிறப்பு இயல்புகள் 4 தருக. இந்த கிரேக்க மொழி மிகச்சிறப்பான மொழி என்று நாங்கள் பிறகு பார்க்கிறோம். ஏனெனில் நாங்கள் இன்று படிக்கிற பாடங்களிலே இந்த கிரேக்க எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை அல்லது ஒரு அடையாளங்களாக தொகுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த விதத்தில் இந்த கிரேக்க மொழியுடைய சிறப்பு என்று பார்க்கிற பொழுது, கிரேக்க மொழி இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலே 1. எங்களுக்கு தெரியும் பலவிதமான மொழி கூட்டங்கள் இருக்கிறது. அதிலே இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் இந்த கிரேக்க மொழி 1 இருக்கிறது. பல வடிவ வேறுபாடுகளை கொண்ட ஒரு இனிமையான மொழியாகும். இங்கே 24 எழுத்துக்கள் காணப்படும். ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள், தமிழிலே 247 எழுத்துக்கள், இங்கே 24 எழுத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். 3வது, கிரேக்க விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவரும் தங்கள் துறைசார் கண்டுபிடிப்புகளுக்கு கிரேக்க மொழியை பயன்படுத்தினர். இதனால் மொழி வளம் சிறப்படைந்தது. மகா அலெக்சாந்தரின் காலத்திலே உலகம் முழுவதும் செல்வாக்கு பெற்ற மொழியாக கிரேக்க மொழி காணப்படுகிறது. ரோமை பேரரசு தங்கள் சட்டங்களை உருவாக்குவதற்கு கிரேக்க மொழியை பயன்படுத்தின. விவிலியத்தில் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. குறிப்பாக பின்னுக்கும் நாங்கள் பார்ப்போம் வருகின்ற பேச்சுகளிலே புனித ஜோவான், புனித பவுல் தங்களுடைய எழுத்தாக்கங்களிலே கிரேக்க மொழியை அதிகம் பயன்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் பயணிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்பான பிள்ளைகளே, இதுதான் ஒரு வழி எங்களுக்கு படிப்பதற்காகவே இந்த நாட்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது கேள்விக்கு போவோம். அரிஸ்டோட்டலின் காரண காரிய கொள்கை.
சபைகளில் படிக்கிற பொழுது உங்களுக்கும் அவருடைய விளக்கங்கள் குறைவாக இருக்கலாம். இது மெய்யியல் சம்பந்தப்பட்டது. இதனுடைய தாற்பரியங்களை பற்றி நீங்கள் அதிகம் அறிந்திராவிட்டாலும் இதனுடைய தன்மை என்ன என்பதை சற்று புரிந்து கொண்டீங்கன்னா போதுமானது. ஆகவே அது அமைப்பு வினாவுக்குள்ளே மட்டும் போட்டிருக்கிறேன். அரிஸ்டோட்டலுடைய காரண காரிய கொள்கை ஒன்று உபாதன காரணி. இதை பற்றி எல்லாம் நீங்க விளங்கப்படுத்தியிருப்பார்கள் உங்களுடைய ஆசிரியர்கள். உபாதன காரணி அதாவது மெட்டீரியல் கோஸ் என்று சொல்லுவார்கள். உதாரணம் ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த சிலை செய்ய மார்பிள் காரணமாக இருக்கிறது, அது உபாதன காரணி. இரண்டாவது உந்தியல்பு காரணி, ஃபோபல் கோஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலை செய்வதற்கு சிற்பியின் சிந்தனையில் இருக்கும் வடிவம், ஒரு சிலை செய்ய வேண்டும் என்றால் அந்த சிற்பியினுடைய சிந்தனையில என்ன இருக்கிறதோ அதுதான் ஃபோபல் கோஸ், உந்தியல்பு காரணி என்று சொல்லலாம். மூன்றாவது நிமித்த காரணி, எஃபிஷியன்ட் கோஸ், சிலையை தோற்றுவிக்க காரணமான சிற்பி, அந்த சிற்பி தான் நிமித்த காரணி. கடைசியாக முடிவு காரணி, அதை ஃபைனல் கோஸ் என்று சொல்வார்கள். ஒரு செயற்பாடு என்ன காரணத்திற்காக செய்யப்படுகிறதோ அதுதான் முடிவு காரணியாக இருக்கும். இதுதான் அரிஸ்டோட்டலுடைய காரண காரிய கொள்கையாக இருக்கும். அந்த விதத்திலே அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்கிற பொழுது விவிலியத்திலே இலத்தீன் மொழியினுடைய செல்வாக்குகள், அது எங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறகு ஏழாவது பாடத்திலே இதை பற்றி படிப்பீங்கள். திருத்தந்தின் பொதுச்சங்கத்திலே திருவிவிலியம் தொகுக்கப்படுகிற பொழுது வுல்காத்தா, அதாவது இலத்தின் மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்த விவிலியம் தான் கத்தோலிக்க திருச்சபையாலே அங்கீகரிக்கப்பட்ட விவிலியம் என்ற கருத்தை அங்கே அவர்கள் திருச்சபையினுடைய தலைமை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த விதத்திலே இந்த திருவிலியத்திலே இலத்தீன் மொழியுடைய செல்வாக்கு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ரோமே பேரரசிலே இலத்தீன் முக்கிய மொழியாக காணப்பட்டதான திருவிலியத்தில் இலத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் அங்கே காணப்படுகிறது. ரோம் சாம்ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கால மக்கள். அந்த வேளையிலே கிறிஸ்தவம் பரவுகிறது. அதை கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்தவ சிந்தனைகள் அனைத்தையும் அடிப்படையாக கொண்ட மொழியாக இந்த இலத்தீன் மொழி காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 390 திருத்தந்தை தமாஸ்கஸ் இப்பொறுப்பினை தூய யூரோப்பிட ஒப்படைத்தார். அதாவது விவிலியத்தினை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்தது. ஏற்கனவே எபிரிய மொழியில இருந்த விவிலியம் பழைய ஏற்பாடு கிரேக்க மொழிக்கு மாற்றப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி எழுதப்பட்டது. இப்பொழுது இரண்டை எல்லாம் சேர்த்து கிரேக்க மொழியில இருந்து லத்தீன் மொழிக்கு திருவிலியம் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 4வது நூற்றாண்டு இறுதியில் தூய யூரோப்பினால் மேற்கொள்ளப்பட்ட லத்தீன் மொழிபெயர்ப்பு வல்கேட் அல்லது வுல்காத்தா என அழைக்கப்பெற்றது. இது அனைவருக்கும் விளங்கக்கூடிய விதத்திலே காணப்பட்டது. இந்த இலத்தீன் மொழி பக்தியின் மொழி என்று சொல்வார்கள். ஆகவே திருச்சபையினுடைய தாய்மொழியாக இந்த இலத்தீன் மொழி விளங்குகிறது. ஆகவே இது விவிலியத்திலே சிறப்பு பெற்ற மொழியாக இருக்கிறது என்று நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். இது நான் என்னுடைய வயலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னுடைய இந்த புத்தகத்திலே அனைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் கேட்கலாம். சில வேளைகளில் உங்களுக்கு மிகவும் விளங்காத பட்சத்திலே என்னுடைய தொலைபேசி இலக்கம் இங்கே என்னுடைய புத்தகத்திலே இருக்கும். நீங்கள் அதற்கு நீங்கள் கோல் எடுக்கிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன். ஆகவே பிள்ளைகளே, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுதான் ஒரு வழி நீங்கள் தற்காலத்திலே படிப்பதற்கு. நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு நீண்ட நேரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆகவே இந்த நேரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விதத்திலே பரீட்சை நடக்காது என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பரீட்சை நடக்கும். ஆகவே எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் பாடங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பான பிள்ளைகளே, தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கிற பொழுது ரோமை நிர்வாகத்தின் பிரதான அம்சங்கள், இது உண்மையாகவே உங்களுடைய கைட்லே போடப்படவில்லை இந்த கேள்வி. இருந்தாலும் இந்த ரோமை அமைப்புகள் அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டும் இப்படி ஒரு கேள்வியை கேட்பதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால இந்த கேள்வியை நான் போட்டிருக்கிறேன். முதலாவது சட்டம் நீதி நிர்வாகம் சிறப்புற்றது. இரண்டாவது ரோமை பேரரசில் எங்கும் நிலவிய அமைதி, அது ஒரு சிறப்பு. நல்ல வீதி அமைப்பு, எல்லா நாடுகளும் ஒரே ஆட்சியின் கீழ் இருந்தவை. எங்கும் கிரேக்க மொழி பேசப்பட்டமை லத்தீன் நிர்வாக மொழியாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் எத்தனை மொழி எத்தனை நாகரிகம் வந்தாலும் மனித வாழ்விலே மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய நாகரிகம் கிரேக்க நாகரிகம். ஆகவே இந்த கிரேக்க மொழியினுடைய சிறப்பு எங்கும் அக்காலத்திலே சிறப்புற்றிருந்தது நாங்கள் பார்க்கலாம். மக்களிடம் வரி வசூலிக்கப்பட்டது. அதே வேளையில பெட்டிஷியன் பிளேபியன்ஸ் எனும் இருபெரும் சமூக அமைப்புகள் காணப்படுகிறது. இதை நாங்கள் அந்த ரோமை நிர்வாகத்தினுடைய சிறப்பம்சங்களாக பார்க்கலாம். அதே வேளையில இந்த 5வது கேள்வி போட்டிருக்கிறேன், அது ஒரு முக்கியமான கேள்வி. ரோமியரின் சமூக அமைப்பு திருச்சபையில ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன?
அது மிக முக்கியமானது. நீங்கள் சிறுவர்களிலே வரலாற்றிலே படித்திருப்பீர்கள், மானிய முறை சமுதாயம் படித்திருப்பீர்கள். இந்த மானிய முறை சமுதாயத்திலே ஒரு கூம்பு வடிவமான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கலாம். பேரரசர் சிற்றரசர் பிரபுக்கள் சுதந்திர குடியானவர்கள் போர் வீரர்கள் அடிமைகள் என்று நாங்கள் அந்த வரையறையை பார்க்கலாம். அந்த முக்கோண அமைப்பை திருச்சபையிலையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. திருத்தந்தை ஆயர்கள், திருத்தந்தை பேராயர்கள் ஆயர்கள், குருக்கள் துறவியர் பொதுநிலையில் நாங்கள் பார்க்கலாம். அப்ப திருச்சபையின் குருக்கள் பொதுநிலையிலும் வேறுபாடு ஒன்று இருக்கிறது. அதாவது திருநிலையினர் பொதுநிலையர்னு சொல்லி திருச்சபையின் அதிகார அமைப்பு முக்கோண அமைப்பை கொண்டதாக மாறியது. அது நான் ஏற்கனவே சொன்னது போல திருத்தந்தை தொடக்கம் பொதுநிலை வரை. அடுத்தது திருச்சபையின் தீர்மானம் எடுக்கும் பொறுப்பும் அதை செயற்படுத்தும் அதிகாரமும் குருக்களிடமே காணப்பட்டது. பொதுமக்களின் பங்கும் செயற்பாடு முற்றாகவே அருகியுள்ளது. இந்த அமைப்பு முறை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மட்டும் இருந்தது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு அதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த முக்கோண அமைப்பின் முறை அல்ல, பங்கு பெற்றும் திருச்சபை என்று நாங்கள் அழைக்கிறோம். ஒரு வட்ட வடிவமான திருச்சபை, கூம்பு வடிவமான திருச்சபை அல்ல, வட்ட வடிவமான திருச்சபை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகளை இதுதான் இந்த அமைப்பு வினாக்களுக்குரிய விடைகளாக இருக்கும். மிக முக்கியமானதும் இக்காலத்திலே நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவதும் இந்த கட்டுரை வினாக்களுக்கு என்று நம்புகிறேன். இது மிக முக்கியமானது பிள்ளைகளே. ஏனெனில் 10 புள்ளிகளை கொண்டிருக்கிறது. 10 புள்ளிகள் என்றால் சாதாரணமானது அல்ல. அதற்கு ஏற்ற விதத்திலே உங்களுடைய விடைகள் அமையப்பெற வேண்டும். குறிப்பாக ஆனா பகுதியை நீங்கள் பார்த்துக் கொள்வீங்கன்னால் அது உங்களுக்கு நேரடியாக கேட்கப்படுற கேள்வி. அறிவு, அந்த அறிவை உங்களுடைய திறனுக்கு உட்படுத்தி நீங்கள் அதற்கு விடையளிக்க வேண்டும். ஆவண்ணா கேள்வி, மனப்பாங்கு கேள்வி, நீங்கள் படித்ததை திறனாய்வு செய்து நீங்கள் உங்களுடைய பார்வையிலே விளங்கிக் கொள்வதை எழுதுவதுதான் அந்த மனப்பாங்கு கேள்வியுடைய பாங்கு. ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முதலாவது கேள்வியை பார்க்கிற பொழுது அது மிகவும் இலகுவான கேள்வி. நாகரிகம் பண்பாடுகளும் எண்ணக்கருக்களை ஒப்பிட்டு ஆராய்க. இதை பற்றி நான் அதிகம் சொல்ல போவதில்லை, ஏனெனில் இந்த கேள்விக்குரிய விடை உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நாகரிகம் பண்பாடுகளும் எண்ணக்கருக்களை ஒப்பிட்டு ஆராய்க என்று சொல்லுவது நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்று சொல்லி அது எப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டிருக்கிறது, அதனுடைய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன என்பதை நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 25 வரியிலே அதாவது உங்களுடைய விடை அமைந்திருக்க வேண்டும். ஆக அதிகமாகவும் அல்ல, ஏனெனில் நேரம் பற்றாக்குறையாக போகலாம். 10 மார்க்ஸ் என்றபடினால ஆக குறைவாகவும் அல்ல, ஒரு அளவாக நீங்கள் உங்களுடைய விடையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான பிள்ளைகளே, இதுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை எழுதி உங்களுடைய ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களிடம் கொடுத்து அதை திருத்திக் கொள்ளுங்கள். சில வேளைகளில் நீங்கள் எழுதுவது சரி என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதை உறுதிப்படுத்துவதற்கு ஆசிரியரிடமோ அல்லது குருக்கள்ல அந்த துறையில இருப்பவர்களிடமோ நீங்கள் கொடுத்து அந்த விடைகளை திருத்திக் கொள்ளுங்கள். அல்லது இன்னும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை நீங்கள் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பினால் அதை நான் பார்த்துவிட்டு அதனுடைய உங்களுக்கு டெலிஃபோன் எடுத்து அதனுடைய தன்மைகளை சொல்ல முடியும். ஆனால் எனக்கு அது மிகவும் சிலவழையில சிரமமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய பட்சத்திலே ஆசிரியர்கள் அருகில் இல்லாதவர்கள் அல்லது ஆசிரியர்களோடு தொடர்பு இல்லாமல் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக எழுத இருக்கிறவர்கள் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். ஆகவே அது உங்களுக்கு புரியக்கூடிய கேள்வியாக இருக்கும். ஆவண்ணா கேள்வி பாருங்கள். பாரம்பரியங்கள் வளர்ப்பொழிந்து வரும் உமது சமூகத்திலே நாகரிகம் பண்பாட்டை விருத்தி செய்ய நீர் யாது செய்வீர் என விளக்குக. இது மிக முக்கியமானது. அப்ப இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நாகரிகம் பண்பாடு என்பதை பற்றி நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்தில் எதை படித்தோமோ அதை ஆதாரமாக கொண்டு இன்று இந்த பாரம்பரியங்கள் நாகரிகங்கள் வளர்ப்பொழிந்து வருகிறது. அப்ப அதுக்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்ப அது வழக்கொழிந்து வருவதற்குரிய காரணங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது பல்நாட்டு கலாச்சாரத்தினுடைய தாக்கம். இன்று எல்லா நாடுகளுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய பாரம்பரியங்களை சீரழித்துக் கொண்டு வருகின்றன. இது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது இன்று நவ நாகரிகங்களுடைய வளர்ச்சி. இன்று நாங்கள் எங்களுடைய சுதேச நாகரிகம் என்று சொல்ற எங்களுக்குரிய பண்பாடுகளை இழந்து ஏனைய நாடுகளுடைய நவநாகரிக அல்லது பின்னவீனத்துவ வளர்ச்சி போக்கிலே செல்லுகின்ற பொழுது அது எங்களுக்கு நேர்கணிய வளர்ச்சியை தந்தாலும்
எதிர்க்கணியமாக எங்களுடைய எங்களுக்கு சொந்தமான பாரம்பரியங்களிலிருந்து நாங்கள் விலகுவதாக கூட இருக்கலாம். ஆகவே பிற நாட்டு கலாச்சாரத்தினுடைய தாக்கம் அதை நாங்கள் உண்டாக எடுத்துக்கொள்ளலாம். அதே வேளையில் இன்னொன்று முக்கியமாக பார்க்கலாம், இந்த அறிவியல் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த அறிவியல் மிக முக்கியமானது, உன்னதமானது, அது எங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சத்திற்கு நாங்கள் போகிற பொழுது உறவுகளுக்குள்ளே விரிசல் ஏற்படுகிறது. கணவன் மனைவியிடையே, குடும்பங்களிடையே, தாய் பிள்ளை தந்தை பிள்ளைகளிடையே நல்ல ஒரு உறவு இல்லாமல் போவதற்கு காரணமாக கூட இது இருக்கிறது. ஏனென்றால் சில வேளைகளிலே நன்றாக கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை முட்டாள்கள் என்று நினைக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கிற அனுபவம் இவர்களிடம் உண்டா என்று கேட்கிற பொழுது அது உண்மையாகவே இல்லை. ஆகவே இந்த அறிவியல் சில வேளைகளிலே எதிர்கணியமான ஒரு தாக்கத்திற்கு எங்களை அழைத்து செல்லாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று உண்டு. அடுத்தது இக்காலத்தில் வருகின்ற இந்த சினிமா இன்னும் இணையதளங்கள், அது நாங்கள் நேர்கணியமாக பார்க்கிற பொழுது எவ்வளவோ எங்களுக்கு நன்மை பார்க்கும். அதே வேளையில் படிக்கிற மாணவர்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்தாத கட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை அது குட்டிச்சுவராக மாற்றுகிறது. எங்களுடைய பாரம்பரியங்களையும் அது சில வேளைகளிலே கெடுப்பதாக இருக்கிறது. இப்படி பல விடயங்களை நாங்கள் கொண்டு செல்லலாம். உங்களுக்கு தெரியும், போதை வஸ்துக்கள் இன்னும் அதிகமாக இந்த இளைஞர்கள் யுவதிகளிடையே ஏற்படுகின்ற முருகல் நிலைகள், இவைகள் கூட எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு என்ற தனித்துவமான பண்பாடுகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் ஒரு காரணமாக வைக்கலாம். இது ஒரு முதற் பகுதி என்று பாரம்பரியங்கள் வழக்கொழிந்து போவதற்குரிய காரணமாக நாங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இரண்டாவது நாங்கள் பார்க்கிற பொழுது நீர் என்ன செய்ய முடியும் என்பதுதான் அங்கே கேட்கப்படுற கேள்வி. அந்த பண்பாட்டை நாகரிகத்தை விருத்தி செய்ய உம்மால் செய்யக்கூடிய விடயங்கள் என்ன? முதலாவது பிள்ளைகளை நீங்கள் படிக்கிற மாணவர்கள், ஆகவே உங்களுடைய எண்ணப்பாங்களே தான் விடைகள் அமைய வேண்டும். ஆகவே உங்களை பொறுத்தவரையில் இந்த நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, நாங்கள் இலங்கை மக்கள், ஆகவே எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்வது, அதை பற்றி கற்றுக்கொள்வது, அது மிக முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை பாடசாலை ரீதியிலே உங்களுடைய நண்பர்கள் நண்பிகளுக்கு, இன்னும் உங்களோடு வாழுகின்ற மாணவ மாணவிகளுக்கு அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது பாடசாலைகளிலே அல்லது உங்களுடைய நீங்கள் வாழுகின்ற சமூகங்களிலே இந்த எங்களுடைய கலை கலாச்சார விழாக்களை கொண்டாட வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தினையும் அதன் மூலமாக சமூகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற விழுமியங்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. அதே வேளையில் எங்களுடைய சமூகத்தை அமைதியான வழியிலே நடத்தி செல்வது, பிறரோடு நன்முறையில் பழகுவது, நல்ல உறவுகளை கட்டி எழுப்புவது, ஒற்றுமையுடனும் சகோமதத்துடனும் வாழுவது, அமைதியை மறதச் செய்வது, இப்படி அதன் மூலமாக எங்களுடைய நாகரிக பண்பாடுகளை நாம் வளர்ச்சியடைய செய்ய முடியும். அதை விட இன்னும் முக்கியமாக பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலமாக எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வை, அவர்கள் கட்டிக்காத்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களை, கலாச்சார பின்னணிகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய கலாச்சார பின்னணிகள் பண்பாடுகளை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். ஆகவே இதை நீங்கள் உங்களுடைய பார்வையிலே எழுதி, மீண்டும் ஒரு கால் எழுதி அதை ஆசிரியர்களுடன் கொடுத்து அவர்கள் திருத்திய பிற்பாடு மீண்டும் அதை சரி செய்து உங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் மிகவும் பலனளிக்கும். ஒரு இவ்வாறு செய்கிற பொழுது மீண்டும் மீண்டும் அதை படிக்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு ஏற்படாது. இரண்டாவது ஆனா கேள்வி நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே அந்த கேள்வியை பற்றி சொன்னால், மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்பு செய்த நாகரிகங்களிலே கிரேக்க நாகரிகம் சிறந்த நாகரிகமாகும், விளக்குக. அதை நான் அதிகம் இதிலே சொல்லவில்லை. இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து 13வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே அதற்குரிய விடையை நீங்கள் பார்க்கலாம். 13வது கேள்வியிலே அந்த விடை இருக்கிறது. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய திறனாய்வுக்கு உட்படுத்தி ஒரு 10 புள்ளிகளுக்கு ஏற்ற விதமாக எழுதி கொள்ளுங்கள். மனித சமூகத்தின் மேம்பாட்டுக்கு பெரும் பங்களிப்பு செய்த பல நாகரிகங்களிலே கிரேக்க நாகரிகம் முதன்மையானது. அத்துடன் அறிவியல் வளர்ச்சிக்கும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் வித்திட்ட நாகரிகம். கிரேக்கர்கள் விவசாயத்தையும் கடல்வழி வர்த்தகத்தையும் முக்கிய தொழிலாக கொண்டிருந்தார்கள். அரசியல், மெய்யியல், தர்க்கம், பௌதிகம், புவியியல், வாணிபம், கணிதம், இலக்கியம், கலை, மருத்துவம், விளையாட்டு போன்ற பல துறைகளுக்கு பங்களிப்பு செய்த நாகரிகம். இன்றைக்கு நாங்கள் பாடசாலைகளில் படிக்கின்ற துறை சார்ந்த பாடங்கள் அத்தனையும் கிரேக்கர்களிடமிருந்து வந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவின் அடிப்படையில் விடயங்களை புரிந்து கொள்வார்கள். இன்னும் திறமைசாலிகளை கௌரவிப்பார்கள், அவர்களை தட்டி கொடுப்பார்கள்,
இன்னும் அவர்களுடைய திறமையை மேலோங்கச் செய்வார்கள். ஆகவே இந்த பண்பாடு ஒரு சிறந்த பண்பாடாக கூட தோற்றமளிக்கிறது. சோக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டல் போன்ற அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்களை கொண்ட நாகரிகமாக நாங்கள் அதை பார்க்கிறோம். அதை நீங்கள் இந்த புத்தகத்தில் உதவியோடு உங்களுக்கு ஏற்ற விதத்திலே அமைத்துக் கொள்ளுங்கள். இதை வச்சுக்கொண்டு ஆவன் நான் கேள்வி ஒன்று அமைத்திருக்கிறேன். இன்று நீர் வாழும் சமூகத்தில் மத நல்லிணக்கங்களை ஏற்படுத்த எவ்வாறு செயல்படுவீர்? இப்படி ஒரு கேள்வி எதுகளை போட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த கிரேக்க ரோமை நாகரிகங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதை இந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிற பொழுது எங்களுடைய நாடு எத்தகைய ஒரு நாடு, பல் சமய நாடு, பல இன மக்கள், பல மொழி பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு என்று நாங்கள் பார்க்கிறோம். இலங்கை ஒரு கிளை தேச கிழக்காசிய நாகரிகத்தை கொண்ட ஒரு நாடு. ஏற்கனவே நான் உங்களுக்கு கருத்தரங்களில் சொல்லியிருக்கிறேன், இலங்கை மக்கள் விவசாயத்தினையும் மீன்பிடினையும் பிரதானமான தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பலருக்கு விவசாயம் செய்ய விருப்பமில்லை, மீன்பிடிக்க விருப்பமில்லை. எல்லோரும் அரச உத்தியோகத்தையும் ஏனைய துறைகளில் வேலைகளையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களை தவிர ஒரு சிறப்பான ஆரோக்கியமான இந்த தொழில்களை செய்வதற்கு முன்வருவதில்லை. அது ஒரு பக்கம் இருக்க இலங்கை மக்களுடைய பிரதானமான தொழில் என்று சொல்லுகிற பொழுது இந்த இரண்டையும் நாங்கள் சொல்லலாம். அதே வேளையிலே இலங்கை பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என பல மத நம்பிக்கைகளை கொண்ட ஒரு நாடு. இலங்கை மக்கள் பல சமயங்களை கொண்டிருந்தாலும் பல இனங்களை கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள்ள புரிந்துணர்வு இருக்கிறது. இருந்தாலும் வரலாற்றிலே பல முரண்பாடுகளை அவை தோற்றுவித்திருக்கின்றன. பல இழப்புகளும் பல உயிரிழப்புகளும் ஏற்படுவதற்கு இவையும் ஒரு காரணமாக கூட அமைந்திருக்கின்றன. ஆகவே அது எங்களுக்கு ஒரு துர்ப்பாக்கியமாக அமைந்தாலும் இனி நல்லதொரு எண்ணம் கொண்டு இந்த மத அமைப்புகள், இனங்கள் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று இந்த இளம் பிராயத்திலே உங்கள் மட்டில் அது எழ வேண்டும். சிறிய நாடாக இருந்தாலும் மத நம்பிக்கையிலும் கல்வியிலும் உயர்ந்த ஒரு நாடு இலங்கையில் பல இன மக்கள் வாழ்வியலில் என்றும் பிரச்சனைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தொன்று தொட்டு மத நம்பிக்கைகளின் பின்னணியில மக்களின் அரசியல் அமைப்புகள் காணப்படும். நாங்கள் 9வது பாடத்தில் இதை பற்றி படிப்போம். போர்த்துக்கேயர்கள் இலங்கைக்கு வருகிற பொழுது இலங்கையினுடைய அமைப்பு 3 ராசதானிகளை கொண்டிருக்கிறது. ஆனால் 2 மதங்கள் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கோட்டை கண்டி ராஜ்யங்களை பௌத்தமும் யாழ்ப்பாணத்தினை இந்து மதமும் ஆண்டு கொண்டிருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அது ஒரு ஆழமான மக்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சியாக இருந்து அது எப்படி மாறுகிறது என்பதை பற்றி நாங்கள் பின்னர் பார்க்கலாம். இந்நிலையில மத இணக்கப்பாடும் புரிந்துணர்வும் இலங்கைக்கு அவசியமாகிறது. கிறிஸ்தவ மாணவர் என்ற வகையில மீட்பு வரலாற்றின் அடிப்படையில கிறிஸ்தவ நாகரிகத்தில பெரும் செல்வாக்கு செலுத்திய ரோமை நாகரிக, கிரேக்க ரோமை நாகரிகங்கள்ல காணப்படும் பண்புகள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி, இந்த மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த, இனங்கள் மதங்களிடையே புரிந்துணர்வு ஏற்படுத்த நீர் என்ன செய்வீர் என்று சொன்னால், நாங்கள் இதை ஏனைய நாகரிகங்களிலிருந்து, ஏனைய கலாச்சார மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்டார்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த கிரேக்க ரோமை நாகரிகங்கள் சற்று சிறப்பாக காணப்படுகிறது. ஏனென்றால் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒன்று அறிவியல் தர்க்க ரீதியில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார். இது மிக முக்கியமானது. கூடியிருந்து பிரச்சனையை நாங்கள் இனங்கண்டு, ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இதற்குரிய காரணம் என்ன, இதை எவ்வாறு தீர்வுக்கு கொண்டு வர முடியும் என்று சேர்ந்து பேசுகிற பொழுது அங்கே பிரச்சனை இல்லாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இரண்டாவது, இந்த பிரச்சனைகளுடைய அடிப்படையை பார்க்கிற பொழுது இலங்கையிலே வறுமை, வறுமை ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருந்து கொண்டு ஏனைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறதாகவே வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சுயதொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்று எங்களிலே எத்தனையோ பேருக்கு வேலையில்லா பிரச்சனை காணப்படுகிறது. அதனாலே குடும்பங்களிலே வறுமை, இன்னும் ஏனைய தீய விளைவுகள் குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறது. போதை வஸ்து பாவனைகள், இன்னும் குடும்ப வன்முறைகள், இதன் காரணமாக வறுமை அனுபவிக்கின்ற குடும்பங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அவர்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகளை கொடுப்பதன் மூலமாக ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்தது வந்து தனிமனித ஆற்றலை வளப்படுத்த திறமைசாலிகளை கௌரவித்தல். ஏனைய நாடுகளில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு துறை சார்ந்த நிபுணர்களை அல்லது திறமைசாலிகளை அல்லது ஒரு விடயத்தை சாதித்தவர்களை அவர்கள் பாராட்டுவார்கள், அவர்களுக்கு விழாக்கள் எடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே, எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையிலே அது மிக குறைவாக காணப்படுகிறது. ஆகவே அவ்வளியான செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இன்னும் எங்களுடைய திறமைசாலிகளை வளர்க்க முடியும். அறியாமையை ஒழித்து புரிந்துணர்வு ஏற்படுத்தல் என்று இனங்களுடைய மதங்களுடைய பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால் யாருக்குமே புரிவதில்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே பிளவும் போரும் சண்டைகளும் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
आंडवर उंगलोड़ु इरुप्पारा एल्लाम वल्ल इरैवन तंदै मगन तू यावियार उंगलै आशीर्वदिप्पारा आमीन।